This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடவும் வருத்தத்தோடவும் சோஷியல் மீடியாவில் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட ஃபேன்ஸ் ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படின்ற ஹேஷ்டாகில் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜஸ்டிஸ்க்கான போராட்டம் அப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம், பெரிய ஆட்கள் ஏன் இதில் யாருமே தலையிட மாட்டேங்கிறாங்க, இவங்க யாராவது சொன்னால் தான் கண்டிப்பாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் உண்மைதானா இல்லனா அவரோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டரி என்ன அப்படினு நமக்கு தெரியணும்னா கண்டிப்பா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்தே ஆகணும் அப்படினா பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சமீபத்தில் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா அவர்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் அப்படினு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்க்கு அந்த லெட்டர் போய் சேர்ந்து அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை பப்பு யாதவ் அவர்கள் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 16 அன்னைக்கு அனுப்பின லெட்டர் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்தது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து. சோ கண்டிப்பா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிசிங் ஃபேக்டர் இதுல இருந்து தெரியுது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் கேபின் மினிஸ்டரான சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு நரேந்திர மோடி அவர்களுக்கு, கண்டிப்பா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் செஞ்சே ஆகணும் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட டெத் கேஸ்ல அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதோட சேர்ந்து ஃபாரன்சிங் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி பிஜேபி எம்பி ஆன ரூபா கங்குலி அவர்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோவர்ஸ் கம்மி ஆயிட்டு வரதை நோட்டீஸ் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல கண்டிப்பா வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத்தனை செலிபிரிட்டிஸ் பேசிட்டதுக்கு அப்புறமா இனிமேல் ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மறுபக்கம் ஏன் இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் கையில இருந்துட்டும் வெளியில சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஃபேன்ஸ். அதோட சேர்ந்து ரியா சக்கரவர்த்தி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு போஸ்ட் மூலமா அவங்களோட ரிக்வெஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் இறந்து, கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கவர்மெண்ட் வந்து முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்து இதுல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எதனால இவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கேர்ள் ஃபிரெண்டா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். சோ கண்டிப்பா இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அடுத்த படிகள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இருந்த ஸ்பெகுலேஷன்ஸ்ல ரியா அவர்களும் ஒரு காரணமா இருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலயே அவங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்டண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு மாசம் கழிச்சு இப்ப வந்து சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்களே, இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்டா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அவங்களோட போஸ்ட் கீழே பார்க்க முடியுது. ஒரு சில பேர் இப்போ இவங்க பப்ளிசிட்டி ஸ்டன் பண்றாங்க அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் இவங்களே சிபிஐ என்கொயரி பத்தி கேக்குறாங்களே, அப்போது கண்டிப்பா சூசைட் இல்லைன்ட்டு இன்டைரக்டா இவங்க சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நிறைய பேர் ரியா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் எ கேர்ள் ஃபிரெண்டா கண்டிப்பா நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் நிறைய பேர் அவங்களுக்கான சப்போர்ட் அண்ட் விஷஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ அந்த லெட்டர் போனதுனால கண்டிப்பா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. சோ ஒவ்வொரு உண்மையா வெளியில வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட பொறுமையா சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ என்கொயரியோட இனிஷியேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.